மௌனராகம் மௌனராகம் இன்னைக்கான எபிசோட் அப்படி இப்படி அந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை கொண்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சுட்டாங்க. கார்த்திக் உட்காந்துட்டார். உட்கார்ந்ததுக்கப்புறம் யாரும் எதிர்பாராம என்னன்னா திடுதுப்புனு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு ஓடிட்டாருங்க. என்ன கார்த்திக் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துட்டு இப்போ பாதியில் எந்திரிச்சு ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஸ்ருதிட்டர்னு வந்த காம் தான். சரி ஓகே, இன்னைக்கான எபிசோடு ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இங்கே கொண்டு வந்து எங்களுக்குலாம் ஊரில் 1000 ஜோலி இருக்குது, இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், என்ன மாப்பிள்ளையை காணும் என்ன இது அப்படின்னோடனே அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமோ அவருக்கு ஜோலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னென்னத்தையோ வந்து எரிஞ்சு விழுந்து அவங்க இதெல்லாம் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்வதி கிட்ட இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணும், எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இத்தனை பேர் சமூகத்தோடு இருக்கிறப்ப கண்டிப்பாக கார்த்திக் வந்துடுவோம் அப்படின்ட்டு பார்வதி நம்பிக்கை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மல்லியா கிட்ட போயிட்டு சொன்னால் வந்து எனக்கு என்னமோ காதம்பரி ஏதோ பண்ணிட்டான்னு தோணுது, நான் போயிட்டு காதம்பரியை நறுக்குன்னு ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு கூப்பிட்டு வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியா கிட்ட சொன்னால் கேட்பாங்க. ஏற்கனவே என்னை ஒரு தடவை அசிங்கப்பட்டேன், திரும்ப என்னை எல்லாரும் கூட்டி வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு மாதிரி மல்லிகா ரொம்ப அப்செட்டாக பேசுவாங்க. பேசினோடனே பார்வை சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் வந்துடுவாங்க, சும்மா இரு, பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முரளிகிட்ட போயிட்டு நந்தினி வந்து என்னாச்சு, ஏன் இன்னும் காணோம், எல்லாம் ஊர்க்காரங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே வந்துருவோம் இதே தான் சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை காதம்பரி ரூமுக்கு கூப்பிட்டு போனா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஸ்ருதியை விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கான். ஸ்ருதி கூப்பிட்டனால காதம்பரி ரூமுக்கு வந்து இவன் போயிருக்கான், கார்த்திகை இன்னும் வெளியே வரலையா, பழனி வெயிட் பண்ணிட்டு இருக்காராம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் என்னன்னு தெரில அப்படின்னோடனே இதை சக்தி கேட்டுருவாங்க. சக்தி கேட்டோடனே ஷாக் ஆயிடுவாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று, ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நந்தினி சொல்லப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்துருவான், நீ எல்லாத்துலேயும் போயிட்டு இந்த வந்துருவான்னு சமாளிச்சுட்டு சூழ்நிலையை புரிஞ்சிக்க, சடங்கு ஆரம்பிச்சுடு அப்படிங்கிற மாதிரி வந்து முரளி சொல்லுவார். அப்புறம் சக்தி வந்து இது மாதிரி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சக்தியும் சமாளிப்பார். அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கிறப்ப ஊர்காரங்களாம் மேலே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க இல்லைங்களா, அதனால் 4 பேர் 4 விதமாக பேசிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல வந்து முரளி வந்து சரி என்ன நான் ஒரு போய் வேகமாக போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி முரளி கிளம்புறாரு. சக்தி நானும் வர்றேங்கிறாங்க. இந்த டயத்தில் கரெக்டாக வந்து பழனியும் கார்த்திக்கும் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. என்ட்ரு ஆயிருந்தாலும் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் கார்த்திக் எல்லார்ட்டையும் கும்பிட்டு உட்கார்றாரு. ஊர்காரங்களாம் இவர் தான் உங்களோட இது சக்தியோட அப்பாவா, அதனால தான் பாட்டு வந்து தானாக வருது சக்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எவன்லாம் திட்டினானோ அவன்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவான். உட்காந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கும்பிட்டு உட்காந்துருவாரு. பழனி வந்து எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போயிடும் உட்காந்து இந்த ஆரம்பிச்சிருவாங்க. சடங்குலாம் ஆரம்பிக்குது, மாலையெல்லாம் எடுத்து போட்டார். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதம்பரி நம்பர்லேருந்து ஸ்ருதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. காதம்பரியும் ஸ்ருதியும் காரில் போயிட்டுருக்காங்க. ஃபோனை மொதல் பண்ணுறப்ப எடுக்க மாட்டார், எடுக்கல. அதுக்கடுத்து வந்து திரும்பவும் வரும், திரும்ப வர்றப்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார் கார்த்திக்கு. என்ன இது ஃபோன் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்ற ஊர்க்காரங்கெல்லாம் பேசுவாங்க. இவரும் எடுத்து காதல் வைப்பாரு, டாடி நான் ஸ்ருதி பேசுகிறேன், டாடி மம்மி நீங்கள் சும்மா தான் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களே, மம்மி உண்மையிலே எங்களை ஃபாரின் கூப்பிட்டு போகிறாங்க, கிராண்ட்மா கிட்ட அவங்க வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது சொல்கிறப்ப அப்படியே கார்த்திக் படபடப்பாவார். இது எல்லாத்தையும் அப்படி மல்லிகை அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த கோயிலை தாண்டி போகுது டாடி, நிறுத்துங்க நிறுத்துங்க அங்கிள், வண்டியை நிறுத்துங்க இல்லைன்னா நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி சொல்லிக்கிட்டே வந்து கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிடிக்கிறக்காக காதம்பரி வந்து மூவ் ஆவாங்க. அங்கே வந்து இந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி குதிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஸ்ருதி சொன்னதுனால படார்னு மாலையை கலட்டி அப்படி வீசிட்டு நம்ம கார்த்திக் எந்திரிச்சு விடுவார். எல்லாரும் ஷாக்கிங்காக அப்படி பார்ப்பாங்க. அதோட எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த க்யூலே தான் இன்னும் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்ருதி மேலே இவர் வச்சுருக்கக்கூடிய அந்த பாசத்தை அந்த ட்ரம்ப் கார்டை காதம்பரி வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுமோ அப்படி எப்படிலாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. கார்த்திக் திரும்ப வந்து உட்காருவார். தாலி கட்டும்போது மல்லிகை தான் வேணாம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.